வணக்கம். 2012 கருணாநிதி ஐயா வால்மார்ட்டை பயங்கரமா எதிர்த்தார். வால்மார்ட்னா என்னங்கறத முதல்ல தெரிஞ்சுக்குவோம். வால்மார்ட்ங்கிறது ஒரு அமெரிக்க பன்னாட்டு சில்லறை வணிக நிறுவனம். இது அமெரிக்கால இருந்து சூப்பர் மார்க்கெட், தள்ளுபடி டிஸ்கவுண்ட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்கள், மளிகை கடைகள்னு இயக்கி வருது. இன்னைக்கு தேதிக்கு 24 நாடுகள்ல 10,585 கடைகள் நடத்தி வராங்க. கிட்டத்தட்ட 23 லட்சம் பேர் வால்மார்ட்ல வேலை செய்யறாங்க. மே 2022 ஃபார்ச்சூன் குளோபல் தகவல் படி வருவாய் அதாவது ரெவன்யூ அடிப்படையில வால்மார்ட் தான் உலக மிகப்பெரிய நிறுவனம் சொல்லி இருக்கிறாங்க. வால்மார்ட்டோட ஆண்டு வருவாய் எவ்வளவு தெரியுமா? 570 பில்லியன் டாலர்கள், இந்திய மதிப்புல 45,49,483 கோடி. இப்போ அந்த வால்மார்ட் நிறுவனம் எவ்வளவு பெரிய ஜாம்புவான்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஊர்ல ஒருத்தர் ஒரு சில லட்சங்கள் போட்டு ஒரு சின்ன மளிகை கடை நடத்தி வர்றாருன்னு வச்சுக்கோங்க. அதே ஊர்ல இன்னொருத்தர் சில கோடிகள் போட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்சார்னா அந்த சின்ன மளிகை கடை நடத்தி வரவரோட தொழில் முடிஞ்சு போயிடும். ஏன்னா அந்த சின்ன மளிகை கடைக்காரர் ஒரு மொத்த வியாபாரி ஹோல்சேலர் கிட்ட போய் 10 பொருட்கள் வாங்கிட்டு வருவாரு. ஆனா இந்த சூப்பர் மார்க்கெட் ஓனர் என்ன பண்ணுவார்னா அதே ஹோல்சேலர் கிட்ட போய் 100 பொருட்கள் 10 மடங்கு ஜாஸ்தியா வாங்கி ரேட்டை குறைச்சு வாங்கிட்டு வருவாரு. இப்படி ரேட்டை அடிச்சு வாங்கிட்டு வந்து குறைவான விலைக்கு வித்தா வாடிக்கையாளர்கள் எல்லாம் அந்த சின்ன மளிகை கடையில வாங்காம குறைவான விலைக்கு கிடைக்குதுன்னு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருவாங்க. இப்படிதான் அந்த மளிகை கடையோட தொழில் முடிஞ்சு போகும். ஆனா அதே ஊருக்கு இந்த வால்மார்ட் வந்தா அந்த கோடிகள்ல முதலீடு செஞ்ச சூப்பர் மார்க்கெட் ஓனரையே நடுத்தெருவுல நிறுத்துவான். ஏன் அந்த ஹோல்சேலர் மொத்த வியாபாரியே இல்லாம பண்ணிடுவான். நேரா அந்த பொருள் உற்பத்தியாளர் கிட்டயே போய் அவங்க உற்பத்தி செய்யற மொத்த பொருளையும் தர ரேட்டுக்கு வாங்கிட்டு வருவான். வால்மார்ட் தர ரேட்டுக்கு வேற எந்த கொம்பனாலையும் தர முடியாது. லோ பிரைஸ் கேரண்டி, இதுதான் அவனோட விளம்பரமாவே இருக்கும். அவனோட பிரைஸ் அவனுக்கு மார்க்கெட் பண்ணும். அதுதான் அவன் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி, தொழில் யுக்தியே. வால்மார்ட் மாதிரி பெரிய ஜாம்பவான்கள் ஒரு ஊருக்குள்ள போறாங்கன்னா அவன் தான் அங்க கொம்ப, அவன் மட்டும் தான் தொழில் செய்வான், அவன் மட்டும் தான் சம்பாதிப்பான், அவன் மட்டும் தான் வளருவான். மீதி இருக்கிற இந்த சின்ன சின்ன கடைகளை எல்லாம் இருக்கிற இடம் இல்ல இருந்த தடையமே இல்லாம அழிச்சிருவான். இதுதான் 2006 உலக புகழ்பெற்ற வணிக பத்திரிகையாளர் சார்ல்ஸ் ஃபிஷர்மேன் தன்னோட தி வால்மார்ட் எஃபெக்ட்ங்கிற புத்தகத்துல எழுதி இருக்கிறார். அதாவது வால்மார்ட் தர ரேட்டுக்கு பொருளை வாங்கி குறைவான விலைக்கு பொருளை வித்து சிறு குறு தொழில்களை முடிச்சு கட்டிடும். அதுக்கப்புறம் உள்ளூர் வணிக சமூகம், லோக்கல் பிசினஸ் கம்யூனிட்டியே இருக்காதுன்னு எழுதியிருக்கார். அதே மாதிரி வால்மார்ட் பெருமளவுல சீன உற்பத்தி பொருட்களை வாங்குறதுனால அமெரிக்கா பொருளாதாரமே பாதிப்படைஞ்சிருக்கு சொல்லியிருக்கார். இப்படிப்பட்ட வால்மார்ட் தான் தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது, ஏன்னா அவன் சிறு குறு தொழில்களை முடிச்சு கட்டிடுவான்னு வால்மார்ட்டுக்கு எதிராக போர்க்கொடி பிடிச்சாரு கலைஞர். இப்ப வாங்க கலைஞரோட பையன் நம்ம முதல்வர் ஸ்டாலின் என்ன பண்ணிருக்காரு பார்ப்போம். இந்த வருஷம் மார்ச் மாசம் துபாய் போன முதல்வர் ஸ்டாலின் வால்மார்ட் மாதிரி ஆசியாவில பெரிய ஜாம்பவானான லூலு மார்ட்டோட சேர்மன் யூசுப் அலியை சந்திச்சு தமிழ்நாட்டில் லூலு மார்ட் தொடங்க MOU புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டு வந்திருக்கிறார். வால்மார்ட்டுக்கு சலச்சவன் இல்ல இந்த லூலு மார்ட், 20 நாடுகள்ல இயங்கி வரான். அவன் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தானா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற பல சிறு குறு முதலாளிகள் நடுத்தருவுல நிப்பாங்க. ஆட்சியில இல்லாதப்ப அப்பா எதிர்த்தத ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மகன் கொண்டு வரார், அவ்வளவுதான். பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் சிறு குறு நிறுவனங்களை முடிச்சு கட்டுறத பேசும்போது சமீப காலங்களா பெருசா பேசப்படுற இலவச திட்டங்களை பத்தி பேசியே ஆகணும். ஒரு எடுத்துக்காட்டோட அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அதனால ஃப்ரீ கிரைண்டர் ஸ்கீமை எடுத்துக்குவோம். கிரைண்டர் உற்பத்தி, மோட்டார் உற்பத்தி, பம்ப் உற்பத்தி, இதுதான் கோவையோட முக்கியமான தொழில்கள். கிட்டத்தட்ட 1000 கணக்கான நிறுவனங்கள் இந்த துறைகள்ல தான் தொழில் செஞ்சு வந்தாங்க. இந்த ஃப்ரீ கிரைண்டர் டெண்டர் விட்டதுக்கு முன்னாடி சராசரியா 1.5 லட்சம் கிரைண்டர்கள் ஒரு மாசத்துக்கு உற்பத்தி செஞ்சு வந்தாங்க. லட்சக்கணக்கான பேர் இந்த தொழிலை தான் நம்பி கோவையில இருந்தாங்க. அவங்க வாழ்க்கையில மண்ணவாரி போட்டது தான் இந்த ஃப்ரீ கிரைண்டர் ஸ்கீம். எப்படின்னு கேக்குறீங்களா? சொல்றேன் கேளுங்க. இந்த திட்டத்துப்படி 1,85,00,000 ஃப்ரீ கிரைண்டர் கொடுத்தாங்க. எவ்வளோ? 1,85,00,000 ஃப்ரீ கிரைண்டர். நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு மாசத்துக்கு 1.5 லட்சம் கிரைண்டர் உற்பத்தி பண்ணி வந்தாங்க. அப்போ இந்த 1,85,00,000 கிரைண்டர்ங்கிறது 11 வருஷத்தோட உற்பத்தி ப்ரொடக்ஷன். தங்க முட்டையிற வாத்தை ஒரே அடியா வெட்டின மாதிரி 11 வருஷத்தோட ப்ரொடக்ஷன் உற்பத்திய ஒரே திட்டத்தை வச்சு முடிச்சு கட்டினாங்க. அதையாவது உருப்படியா செஞ்சிருக்கணும் இல்ல? அதையும் செய்யல. ஃப்ரீ கிரைண்டர் ஸ்கீம்ல அறிவிச்ச 1,85,00,000 கிரைண்டரையும் பிரிச்சு உற்பத்தி செய்யற எல்லா நிறுவனங்களுக்கும் கொடுத்திருந்தா அந்த தொழில சார்ந்த எல்லாருமே வளர்ந்திருப்பாங்க. ஆனா இந்த மொத்த 1,85,00,000 கிரைண்டர் டெண்டரையும் வெறும் 15-20 பெரும் முதலாளிகளுக்கு கொடுத்தாங்க. இதனால என்ன ஆச்சு? காலங்காலமா கிரைண்டர் உற்பத்தி செஞ்சு வந்த 100 கணக்கான
சிறு குறு முதலாளிகள் தொழிலை இழந்து உற்பத்தி செஞ்சு வச்ச கிரைண்டரை விற்க முடியாம கடனை கட்ட முடியாம நடுத்தருள நின்னாங்க. வால்மார்ட் மாதிரியே சிறு குறு தொழில்களை இந்த ஃப்ரீ கிரைண்டர் திட்டம் முடிச்சு கட்டுச்சு. இதுதான் உண்மை. இன்னொன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா, வால்மார்ட் சைனால இருந்து அதிகமா இறக்குமதி செய்யுதுன்னு. அதே மாதிரிதான் கிரைண்டருக்குள்ள வர மோட்டரை கோவையை சார்ந்த உற்பத்தியாளர்கிட்ட வாங்காம சைனால உள்ள நான்யாங் நிறுவனத்துக்கிட்ட இருந்து கோடிக்கணக்கான மோட்டரை இறக்குமதி செஞ்சாங்க. இப்படிதான் மோட்டர் உற்பத்தி தொழிலையும் ஃப்ரீ கிரைண்டர் திட்டம் முடிச்சு கட்டுச்சு. வால்மார்ட் மாதிரியே சைனா கிட்ட இருந்து அதிக அளவுல பொருட்களை இறக்குமதி செஞ்சது இந்த ஃப்ரீ கிரைண்டர் திட்டம். இத வெளியிருந்து நல்லா வேடிக்கை பார்த்த நம்ம அரசியல்வாதிகள் ஒவ்வொரு கிரைண்டருக்கும் 20 ரூபாயிலிருந்து 60 ரூபாய் வரைக்கும் கமிஷனா வாங்கினாங்க. சிபிஐ விசாரணை செஞ்சா எல்லா உண்மையும் வெளியே வரும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இலவசங்களை பத்தி பேசும்போது எளிமையான வீட்டு பெண்கள் வேலைக்கு போயிட்டு வந்து ஆட்டங்கள்ல மாவு ஆட்டுறது எவ்வளவு சிரமம், அதனாலதான் இந்த இலவசம் கொடுத்தோன்னு டிவி சேனல்ல பேசுறாங்க. ஒரு நாள் முழுக்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஆட்டங்கள்ல மாவு ஆட்டுறது ரொம்ப சிரமமான வேலைதான், இவங்களுக்கு கண்டிப்பா உதவணும். அதுல எங்களுக்கு மாற்று கருத்தே இல்ல. எங்களுக்கு எங்க மாற்று கருத்துன்னா, தமிழ்நாட்டோட மக்கள் தொகை 7.5 கோடி பேர், நீங்க கொடுத்த ஃப்ரீ கிரைண்டரோட எண்ணிக்கை 1.85 கோடி, சராசரியா ஒரு வீட்டுக்கு 4 பேர்னு போட்டா 7.5 கோடி வருது, டாலி ஆகுது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீங்க ஒரு ஃப்ரீ கிரைண்டர் கொடுத்திருக்கீங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க, தமிழ்நாட்டில் ஒரு குடும்பத்தினால கூட 2000 ரூபாய் கொடுத்து கிரைண்டர் வாங்க முடியாத நிலைமையில இருக்குன்னு சொல்றீங்களா? அப்போ தமிழ்நாடும் மக்களும் பஞ்சத்தில் இருக்காங்களா? இந்த பொய்யான செய்தியை தான் நான் எதிர்க்கிறேன். இலவசங்கிறது பெரும் முதலாளிகள் சம்பாதிக்கிறதுக்கான திட்டமா இருக்கக்கூடாது, கஷ்டப்படுற மக்களுக்கு உதவுற திட்டமா இருக்கணும். உண்மையாலுமே கஷ்டப்படுற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். சரியான நபர்களுக்கு சரியான இலவச திட்டங்களை கொண்டு போனா அவங்க வாழ்க்கை தரத்தையும் முன்னேற்ற முடியும். அது மட்டும் இல்லாம 1000 கோடி மக்களோட வரி பணத்தை மிச்சம் செய்ய முடியும். இதை தான் நாங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு வரோம். வணக்கம். கொலை மேற்கொண்டாரு கொடிதே அலை மேற்கொண்டு அல்லவை செய்தொழுகும் வேந்து. இந்த குரல்ல திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருத்தரை பகை கொண்டு கொல்றதை விட கொடுமையானது என்ன அப்படின்னா, பொதுமக்கள் குடிமக்களோட பொருள் மீது ஆசை கொண்டு அவங்களை தினம் துன்புறுத்தி ஆட்சி செய்யறது கொடுமையானதுன்னு சொல்றாரு. அதுதான் இங்க தமிழ்நாட்டுல இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. 10 வருஷமா ஆட்சியில் இல்லாதனால பண வெறியில் இருக்கிறாங்க. பொதுமக்களோட பணத்தை எப்படியாச்சும் பிடுங்கியே ஆகணும்ட்டு இருக்கிறாங்க. ஒருத்தன் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு காசு சம்பாதிச்சு வரான்னா, சாயந்தரம் டாஸ்மாக்ல சரக்கு ஊத்தி கொடுத்து அவன் பணத்தை பிடுங்கிடுறாங்க. ஒன்னு தெரியுங்களா, தமிழ்நாட்டில் மட்டும்தான் 2 வீதிக்கு 1 டாஸ்மாக் இருக்கு. இல்லையா மின்கட்டண உயர்வென்று பணத்தை பிடுங்கிடுறாங்க, இல்ல சொத்து வரி உயர்வென்று பணத்தை பிடுங்கிடுறாங்க, இப்படி ஏதோ ஒன்று சொல்லி பணத்தை பிடுங்கிடுறாங்க. இதெல்லாம் ஓட மோசம் என்ன தெரியுங்களாங்க, நமக்கு சோறு போடுற விவசாயியோட நிலத்தை பிடுங்குறாங்க. 8 வழி சாலை, ஏர்போர்ட்டு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளோட நிலத்தை பிடுங்குறாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் எங்களை துன்புறுத்துறதுக்கு பதிலாக ஒரே அடியாக எங்களை சாகடிச்சிடலாம். வரியை பல மடங்கு கூட்டி மக்களை துன்புறுத்தி தான் ஒரு நாட்டோட வருவாயை அதிகரிக்கணுங்கிறது கிடையவே கிடையாது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் முதன்மையான தொழில்கள் இருக்கும். இந்த முதன்மையான தொழில்களுக்கு வளர முன்னேற வாய்ப்பளிச்சாலே போதும், வருவாய் அதிகரிச்சிடும். எடுத்துக்காட்டுக்கு நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். இந்தியாவில் நீங்கள் பயன்படுத்துகிற மோட்டர் பம்பில் 40 விழுக்காடுகள் 40% கோயம்புத்தூரில் தான் உற்பத்தி ஆகுது. இந்த கோயம்புத்தூரில் மெயின் பிஸ்னஸான பம்புக்கும் மோட்டருக்கும் ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரேட் சென்டர், சர்வதேச வர்த்தக மையம் கொண்டு வந்து 2 வருஷம் சர்வதேச வர்த்தக கண்காட்சி, இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஃபேர் சம்மர் விண்டரில் நம்ம நடத்தினா போதும், வருவாய் ஆட்டோமேட்டிக்காக உயர்ந்துடும். இந்த கோரிக்கையை 2016 முன் வச்சுட்டு வரேன். ஆனால் ஆட்சியாளர்களுக்கு கேட்ட மாதிரி எனக்கு தெரியல. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் டாஸ்மாக் அதிகப்படுத்தணும், வரியை கூட்டணும், இது மட்டும் தான் இவங்களுக்கு தெரிஞ்சது. மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா, மோட்டர் கேபிட்டல் ஆஃப் இந்தியா, இன்ஜினியரிங் சிட்டி ஆஃப் இந்தியா, டெக்ஸ்டைல் சிட்டி ஆஃப் சவுத் இந்தியா, அதுலேருந்து வர ஒரு மேனுஃபேக்சரிங் இன்ஜினியருக்கு வாய்ப்பு கொடுங்க. 2 வருஷத்தில் கோயம்புத்தூரோட GDP 2 மடங்கு உயர்த்தி காமிக்கிறேன். நன்றி.